Hey guys, welcome back to Forza Horizon 5 episode. So, in this video, we are going to do something. We are going to do normal street racing. So, actually, I am going to do a story race. But, in the story race, I am going to do something. Normal street race. In this video, we are going to do an Aventador. So, in this Aventador, we are going to do something. Actually, I am going to do something. So, we are going to do Aventador. Guys, so, sound is going to டர்போ சவுண்ட் கைஸ் ஆக்சுவலா வேற லெவல்ல இருக்குது கேக்குறதுக்கு. இன்னைக்கு இந்த கார்ல வந்து ரேஸ் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு S2 கிரேட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, S2ல என்னமோ ஒரு கிரேடு. ஸோ அதான் நம்ம இன்னைக்கு வந்து யூஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா டியூன் பண்ண வேணாம் தான் நினைச்சேன், பட் கொஞ்சம் டியூன் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு தான் டியூன் பண்ணேன். இது ஆக்சுவலா எக்ஸ் சீரீஸ் இல்லை போல கைஸ், எக்ஸ் கிளாஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுல டியூனே காணும். கடைசியாக இருந்தது பார்த்திங்க அப்படின்னா S2 மட்டும் தான் இருந்தது, அதனால் S2 தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த காரோட ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்ட்டு. எனக்கு ஒரு நாள் இந்த ஃபெஸ்டிவலுக்கு போகணும் ஆசை, பட் ஆர்கேடா ஓகே. ஒரு நாள் வரேங்க்கா சும்மா பேசிக்கிட்டே இருக்காதிங்க, அமைதியாக இருங்க. இந்த காரில் எத்தனை கேர் இருக்குது? 10 கேர் இருக்கு. ஸோ இப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு. நம்ம நினச்ச மாதிரி எண்ட் ஆஃப் த வீடியோலேருந்து இந்த காரோட டாப் ஸ்பீட் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரீட் ரேஸ் போயிட்டுருக்கேன் கைஸ். அங்கே போய் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் முன்னாடியே போன வீடியோ சொன்னேன் நினைக்கிறேன், ஜிடிஏ ஆன்லைனில் வந்து யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து சொல்லியிருக்கீங்க, அவங்க ரெண்டு பேரையும் நான் சேட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் யாராவது ஆன்லைன் விளையாடுறீங்க அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம வந்து ஒரு நாள் லைவ் வரலாம், ஆன்லைனில் லைவ் வரலாம். அப்படியே என் கூட நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே. ஆல்ரைட், ஸோ ரேஸுக்கு வந்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, என் கார் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னடா நைட் டைமில் கொண்டு வந்துட்டீங்க? ஓ அகேர் ஆர்எஸ். ஸோ கைஸ், நம்மளோட செட்டிங் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃபில் இருக்குது, ஏபிஎஸ் ஆனில் இருக்குது, மேப்பில் வந்து டேர்னிங்கில் மட்டும்தான் வரும். என்ன எல்லாம் பறக்கிறாங்க? ஒரே நிமிஷம், இது எவ்வளோ பெரிய ரேஸ் நான் பார்த்தே ஆகணும், ஏன்னா எனக்கு ஃபுல்லாக மேப் தெரியவே இல்லை. ஓகே கைஸ், ஸோ இது வந்து ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ப்ராக்ரஸ் மேட்ச். ஸோ ப்ராக்ரஸ் மேட்ச் 2% முடிஞ்சிருக்கு. 12 பேர் இருக்கோம், லாஸ்ட் பிளேஸில் போயிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே என்ன லாஸ்ட்டாக தள்ளிட்டீங்களா என்னடா நீங்கள்? சரி ஓகே, இந்த ரேஸ் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் கைஸ். நான் வீடியோ எடுக்கும்போது எனக்கு எந்த ஒரு கேமில் லேகுமே இல்லை, பட் ஒருவேளை நான் அதை யூஸ் பண்ணுற எடிட்டிங் சாஃப்ட்வேர்னாலையா என்னென்னு தெரியல கைஸ், வீடியோ லேக் இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நானும் அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது லேக் இருக்குது அப்படின்றது. எனக்கான இப்போ ஸ்மூத்தாக தான் இருக்குது, எனக்கு எந்த ஒரு லேக்குமே தெரியல. எப்பயாவது ஒரு சின்ன லேக் தெரியும், பட் அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான லேக் இருக்குது, அது ஏன்னு தெரியல. நான் என்னோடய சாஃப்ட்வேர் சாரிப்பா தொண்டை கட்டிச்சு, நான் என்னோடய சாஃப்ட்வேரும் மாற்றி பார்த்தேன், வேறு ஒரு சிம்பிள் சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணி பார்த்தேன், அதில் இன்னும் மோசமாக இருக்குது. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு விட்டேன். நான் என்னோடய செட்டிங்ஸ் கூட கொஞ்சம் லோ பண்ணி தான் வச்சுருக்கேன், பட் இருந்தாலும் அது இன்னமும் ஒரு லேக் ஆகிட்டே இருக்கு கைஸ். ஐ டோன்ட் நோ வை அறாவீங்க. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி மெக்லாரனில் ஏதாவது ஒன்று கொண்டு வரணும்னு நினச்சேன் கைஸ், பட் மெக்லாரன் நம்ம ஆல்ரெடி ஓட்டணும்னு நினைக்க சென்னா ஓட்டணும் இல்லையா, அதனால் சரி மறுபடியும் மெக்லாரன் வேண்டாமே. ஐயோ ஒரே நிமிஷம் ஓகே சாரிப்பா, கண்ணுக்குள்ளே முடி போயிடுச்சு. ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் பிளேஸில் போயிட்டுருக்கோம் கைஸ். ஜெஸ்கோக்கு இன்னும் எனக்கு ஒரு 2 lakhs தேவை கைஸ். 2 lakhs மட்டும் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஜெஸ்கோ வாங்கிடலாம். மேபி அடுத்த வீடியோவில் ஜெஸ்கோ எடுத்துகிற ட்ரை பண்ணுறேன், 2 lakhs கிடச்சிது அப்படின்னா. அப்புறம் அந்த ஆக்ஷனில் கூட அது ரொம்ப அதிகமான ரேட் போட்டு வச்சுருக்கானுங்க, அதுக்கு நான் ஒரிஜினல் காரையும் வாங்கிட்டு போயிடுவேன், அவனுக்கு ரொம்ப அதிகமாக போடுறாங்க, அதனால் அதை வாங்க முடியல கைஸ். ஓ ஓகே, ஓ இங்கே எதுக்கு இவ்வளோ ஸ்லோ டவுன் பண்ணும்? ஆல்ரைட் கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸில் போயிட்டுருக்கோம். ரேஸும் வந்து 70% முடிஞ்சிருச்சு. இதை கொஞ்சம் இப்போ மெயின்டைன் பண்ணால் போதும், ஆனால் நான் இடிச்சுக்கிட்டு இருக்கேனே. ஓகே, யாரும் வரமாட்டானு நினைக்கிறேன். லைவில் வரலாமா கைஸ்? லைவில் வந்து ஃபோர்ஸாக வரலாமா? நீங்கள் யாராவது ஃபோர்ஸாக விளையாடுறீங்களா? ஃபோர்ஸாக 5? ஐயோ ஏண்டா, நீங்கள் யாராவது ஃபோர்ஸாக 5 விளையாடுறீங்களா சொல்லுங்கள். எல்லாத்தையுமே நம்ம லைவில் விளையாடுவோம், என் கூட விளையாடுறதா ஆள் யாரும் இல்லைப்பா, அதனால் யாராவது ஜாயின் பண்ணிக்கோங்க. வாவ் நல்லாயிருக்கே. 2 minutes 15 seconds. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் ஒரு 3 ரேஸ் போகலான்னு நினைக்கிறேன், எனக்கு டக்கன் முடிஞ்சிருச்சு. ஆல்ரைட் கைஸ், ஸோ இப்போ வந்து அடுத்த ரேஸுக்கு போயிட்டுருக்கோம். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராக்ரஸ் மேட்ச் தான். இந்த மாதிரி ஒரு காரில் போகிறோம் அப்படின்னா ப்ராக்ரஸ் மேட்ச் தான் நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது ஒரு சின்ன கார் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா தான் இந்த
லேப் ரேஸ் நல்லா இருக்கும். இந்த காருக்கு வந்து நம்ம ப்ராக்ரஸ் மேட்ச் போடதான் நல்லா இருக்கும். கைஸ் நம்ம போற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா குயிக் ஷவுட் ஒன்று கொடுத்துலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஷவுட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கினித் பிரதீப். ஸோ இவர் அந்த சேனல் மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்களும் மேற மெம்பராக ஜாயின் பண்ணி சேனல் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நம்ம சேனல் மெம்பராக ஜாயின் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்னேன் கைஸ் கூட விளையாடுறதா ஹால் இல்லை. ஸோ யாராவது ஜாயின் பண்ணுறதா இருந்தால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம சேர்ந்து விளையாடுவோம். ஓகே, எனக்கு ஏதோ வீல் ஸ்பின்லாம் கொடுத்துருக்காங்க, யாரோ ஹாய்ன்னு சொல்கிறாரு. ஐம் சாரி ப்ரோ. சரி ஓகே, நான் போய்ட்டு உங்களை ரேஸ் லிமிட் பண்ணுறேன் கைஸ். போன வாட்டி ஈவினிங் கொண்டு வந்தாங்க, இப்போ என்ன நைட்டு கொண்டு வந்துட்டாங்க. சரி பரவாயில்ல, நான் அவ்வளோ வந்து ஃபோர்ஸாவில் நைட்டு விளையாண்டதே இல்லை. சொல்ல போனால் நான் ஃபோர்ஸாக விளையாடுறதே இல்லை கைஸ். எப்போ இந்த வீடியோ எடுக்கிறனோ அப்போ மட்டும்தான் கேமே விளையாடுறேன் நான். போன வீடியோ போட்டப்போ தான் கடைசியாக கேம் விளையாண்டேன், அதுக்கப்புறம் இப்போ தான் மறுபடியும் கேம் விளையாடுறேன் ஃபோர்ஸாவை. ஜிடிஏவும் அதே தானே, எப்போ வீடியோலாம் எடுக்கிறனோ அப்போ மட்டும்தான் கேம் விளையாடுறது. சும்மாலாம் விளையாடுறதே இல்லை, விளையாடணும்னு தோணும் பட்டு வாட் டு டைம் இருக்காது. ஆல்ரைட் கைஸ், ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராக்ரஸ் மேட்ச். மொத்தமாக வந்து 12 பேர் இருக்கோம். நம்ம வந்து இப்போது 7th பிளேஸில் போயிட்டுருக்கோம். ஓ, ஆக்சுவலாக போன ரேஸோட இந்த ரேஸில் எல்லோரும் ரொம்ப வேகமாக போகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஒரே ஸ்ட்ரைட் ரோடுன்றனால அப்படி ஓட்டுறாங்களோ என்னமோன்னு தெரில. ஓ ஓய்யோ, ஒரே நிமிஷம், இது வந்து அப்படியே ரிவைன் பண்ணி விட்ரலாம். கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுமோ? டேய் யாராயும் எதுக்குடா இங்கெல்லாம் பிரேக் அடிக்கிறீங்க, வழியை விடுங்கடா. அடாங்க யாராய் விடுங்க, என்னடா நீங்க. அவ்வளோ இருக்கா? ஸோ இது வந்து நைட் இல்லைன்னு நினைக்கிறேன், காலங்கத்தால் போல இப்போதான் விடிற மாதிரி தெரியுது பார்த்தா. ஓகே, ரொம்ப வளைவும் நெளிவுமா இருக்கு ரோடு. பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸில் வந்துட்டோம். போன ரேஸில் வந்து 60 சம்திங் இருக்கும்போது தான் ஃபஸ்ட் பிளேஸில் வந்தோம். இப்போ 55 ஃபஸ்ட் பிளேஸுக்கு வந்துட்டோம். ஓ, பயங்கரமான டேர்னாக இருக்கே ரோடெலாம். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே, ஓனோனோனோ முன்னாடி போயிட்டானே அவன். கியரை மாத்திரா, என்னடா நீ தம்பி. அண்ணா அண்ணா பின்னாடி வாங்கண்ணா, பின்னாடி வாங்கண்ணா. ஆல்ரைட் கைஸ், முன்னாடி வந்தாச்சு. என்னடா ரோடு இப்படி வளைஞ்சிருக்கு, இதெல்லாம் தெரியாமல் போச்சே. கஷ்டமான ரேஸாக இருக்கக்கூடாதுன்னு தான் பார்த்து எடுத்தேன், பட் இதுவே கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஓகே, ஆனால் இப்போதைக்கு நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஓ, 87% முடிஞ்சிச்சு கைஸ். முன்னாடி யாரையும் விடக்கூடாது, 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 விடக்கூடாது. போயிடாதரா ப்ளீஸ்டா, யாரும் போயிடாதீங்கடா. பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கானே. டே 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 நில்றா டே, கீரை மாத்திரானா பார். அப்பா அடி கைஸ், ரேஸ் முடிய போகுது கைஸ். ஆல் ரைட், ஒரு நல்ல ரேஸ். ஆக்சுவலாக நம்ம இதுக்கு ஏதாவது ட்ரிஃப்ட் கார் எடுத்துகிட்டு வந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். 2 minutes 12 seconds. அப்போ இன்னொரு ரேஸ் ஒன்று போவோம். ஆல் ரைட் கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அடுத்த ரேஸுக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து 3.5 kilometers இருக்குது. சரி அப்படியே ஜாலியாக தான் பேசிகிட்டே போகலாம் அப்படின்னு வந்தேன். ஜாலியாக பேச ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நான் வந்து ரெகுலராக கேட்குறத வந்து மறந்தே போயிட்டேன். உங்களோட டே எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வந்து மறந்துடாதீங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ, ஓகே, எனக்கு கொஞ்சம் ஆக்சுவலாக நல்லா தான் போயிட்டுருக்கு. உங்கள் நியூ இயர் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஆல்ரைட் கைஸ், நம்ம ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இது என்ன ரேஸ்னு தெரில, இது லேப் ரேஸ் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஆல்ரைட் கைஸ், ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேப் ரேஸ். மொத்தமாக வந்து 3 laps 12 பேர் இருக்கோம். நம்ம வந்து இப்போ 8th பிளேஸில் போயிட்டுருக்கோம். என்ன எல்லாம் ரொம்ப வேகமாகவே போகிறீங்களேடா, என்னடா நம்மளுக்கும் பயமாக இருக்குல்ல. ஐயோ ஐயோ ஐயோ, ஓகே கைஸ், ஃபோர்ஸா 4 கம்பேர் பண்ணும்போது இன்னொரு விஷயத்த சொல்லணும். ஃபோர்ஸா 4 கம்பேர் பண்ணும்போது ஃபோர்ஸா 5 வந்து எல்லா காரோட சவுண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது கைஸ். ஆமாம், ஒரு மைன்யூட்டான ஒரு சேஞ்சஸ் இருக்குது எல்லா காரோட சவுண்ட்லேயும். அதுவும் இந்த அதுவும் இந்த டர்போ சவுண்ட்லாம் கூட ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஃபோர்ஸா 4 கம்பேர் பண்ணும்போது அது கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது கைஸ். இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, லேப் ரேஸ்னா ஈஸியாக இருக்கும்னு நினச்சேனே. ஆ கமான், ஆல்ரைட், நம்ம இப்போ 5th பிளேஸில் இருக்கோம். எல்லாருமே பின்னாடி துரத்திட்டே வரானுங்க. கொஞ்சம் கொஞ்சம் ரூட் தெரியுது, பார்க்கலாம்.
ஏண்டா முன்னாடி எல்லாம் வராத போடா ஓகே இது இந்த இடம் தான் गाइस நமக்கு அடுத்த லேப்ல புடிக்கிறது கரெக்ட்டா இருக்கும் நினைக்கிறேன் ஆனா இந்த இடத்துல ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணணும் போல இங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலப்பா ஓ பா உடனே பட்டனே தேஞ்சிரும் போலயே गाइस அந்த அளவுக்கு அத புடிச்சு இந்த ட்ரிகர் அழுத்திட்டு இருக்கேன் அப்பயும் இவன் பிரேக் போட மாட்டேன்றான் இந்த கார்ல பிரேக்கிங் கொஞ்சம் கம்மி தான் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல பட் கம்மி தான் அது மட்டும் ஷூரா தெரியும் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் இந்த ஸ்ட்ரைட்லாம் ஓடவே கூடாது பட் என்னத்த பண்றது ஓகே गाइस லாஸ்ட் லேப் இந்த லேப் முடிய போது இந்த டைம்ல இவனுக்கு ரெண்டு பேரும் நம்ம ஓவர்டேக் பண்ணல அப்படினா நம்ம சோலி முடிஞ்சிரும் அண்ணா லைட்டா வலினா ஐயோ நவண்டடார் வலி விட மாட்டேன்றானே அப்பா அடி பொறுமை ஆல்ரைட் गाइस ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டோம் பட் லைட்டா இடிச்சிட்டு தான் வந்தேன் என்ன பண்றது ஓ நல்ல வேளை ஓகே இதுக்கு அப்புறம் கொஞ்சம் கரெக்ட்டா ஓட்டணும் गाइस கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் முன்னாடி போய்டுவானுங்க மறக்காம கியரே வேற மாத்தணும் கியரே வேற மாத்தாம ஓட்டிட்டு இருக்கேன் ஓகே பொறுமை ஐயோ ஏன் அப்பாடி கைஸ் முடிய போகுது கைஸ் ரேஸ் இப்பெல்லாம் பண்ணாதரா ரேஸ் முடிய போற நேரத்தில் சந்தோஷம் சூப்பர் கைஸ் இன்னைக்கு விளையாண்ட மூணு ரேஸுமே வந்து நம்ம வெற்றிகரமாக ஃபர்ஸ்ட் பிளேஸில் முடிச்சிருக்கோம் அப்பா மூணு நிமிஷம் ஆயிருக்கா ஆல்ரைட் கைஸ் இப்போ நம்ம போயிட்டு இந்த காரோட டாப் ஸ்பீட் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே கைஸ் நம்ம ஹைவேக்கு வந்துச்சு ஸோ இப்போ வந்து டாப் ஸ்பீட் செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி காரோட இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் பார்க்குறதுக்கே வந்து நல்லா தான் இருக்குது சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் ஏபிஎஸ் ஆன் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் லெஃப்ட் அந்த பிரேக் ரைட் ஃபோன் ஆக்சிலேட்டர் அண்ட் ஆஃப் வி கோ கைஸ் ஸோ ஃபஸ்ட் இயரில் 87 133 187 200 ஓ என்னடாச்சு அங்கே ஓகே ஸோ ஃபிஃப்த் கியர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 303 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு சிக்ஸ்த் கியரில் 352 வரைக்கும் போயிருக்கு செவன்த் இயரில் வந்து எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம் இது ஆக்சுவலாக கொஞ்சம் மேடுன்னு நினைக்கிறேன் அதனால் ஓ 400 ஓகே கைஸ் ஸோ இதில் மொத்தமாக பத்து கியர் வேறு இருக்குது இப்போ தான் எயித்து கியரில் போய்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து 432 ஓ கைஸ் 432 போயிட்டு இருக்கோம் கைஸ் சென்னாவோட இது கொஞ்சம் பிக்கப் நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் 441 442 ஓகே கைஸ் ஸோ 442 தான் அதுக்கு மேலே வந்து போகாது நம்ம என்ன கியர் மாற்றினாலும் மேபி ஏதாவது ஸ்லோப் வந்தது அப்படின்னா ஒரு 445 போக சான்சஸ் ஐயோ அப்பா ஒரு 445 போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே கைஸ் நம்ம வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்க நினச்சிக்கோங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி வீடியோ வந்து பார்க்குறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் தமிழ் கேம் பிளே பாய் பாய் பீஸ் அவுட்